தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நாட்டுச்சாலையில் 1943 ஆகஸ்ட் மாதம் 29 எம்என் ரங்கசாமி சின்னம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் விஜயகுமார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பஞ்சாட்சரம். மகன் படித்து டாக்டராக வேண்டும் என்ற ஆசை அவரது அப்பாவுக்கு. ஆனால் கும்பகோணத்தில் சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்த பிறகு தானும் நடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசையை வளர்த்து கொண்டார் விஜயகுமார். 15 நடிப்பு மீது ஆர்வம் ஏற்பட சென்னைக்கு புறப்பட முடிவு செய்து தந்தையிடம் சென்று கூறியிருக்கிறார். மகனின் ஆர்வத்தை பார்த்த அப்பா ரங்கசாமி மகனை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார். சென்னையில் மூத்த அண்ணன் ராமச்சந்திரன் பெட்டிக்கடை வைத்திருந்தாராம். அவரிடம் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் விடமாட்டார் என்று சென்னையை சுற்றி பார்க்க வந்ததாக கூறியிருக்கிறார். ஒரு வாரம் மட்டுமே அங்கு தங்கியிருக்கிறார். பிறகு ஊருக்கு சென்று மீண்டும் அப்பாவிடம் பேசி வேறு இடத்தில் அறை எடுத்து தங்கி முயற்சி செய்திருக்கிறார். இளம் வயதில் விஜயகுமார் காட்டிய உறுதி அவரது அப்பாவுக்கு பிடித்திருந்ததால் மகனின் நம்பிக்கைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தார். மாதம் 300 பணமும் மகனின் செலவிற்கு அனுப்பியுள்ளார். இவரது அண்ணனின் கடையில் வேலை பார்த்த சுப்பாராவ் மயிலாப்பூரில் தங்கியிருந்த அறையில் தங்கிக் கொண்டு முயற்சி செய்தாராம். சுப்பாராவின் உதவியால் சரோஜா நாடக மன்றம் நடத்திய ராமபக்தி நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதல் நாடகத்திலேயே தொடக்கத்தில் பிள்ளையார் வேடம், முடிவில் மகாவிஷ்ணு வேடம் என இரண்டு வேடங்களில் நடித்திருக்கிறார் விஜயகுமார். நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த விஜயகுமாருக்கு கும்பகோணம் வையாபுரி ஜோதிடர் அறிமுகம் கிடைக்க அவர் மூலமாக டி ஆர் ராமண்ணாவின் ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் சின்ன வயது பாலமுருகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த படத்தில் பெரிய வயது முருகனாக சிவாஜி நடித்திருந்தார். 1961 வெளியான ஸ்ரீவள்ளி படம் விஜயகுமாரின் முதல் வாய்ப்பாக அமைந்தது. 18 நடிகராக சிறிய வேடத்தில் அறிமுகமான விஜயகுமார் அதன் பிறகும் திரைப்படங்கள் நடிக்க போராட வேண்டிய நிலையில்தான் இருந்தார். ரஷ்ய கதை ஒன்றை தழுவி கவிஞர் கண்ணதாசன் எடுத்த தாயே உனக்காக படத்தில் சிவகுமார் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் சிவாஜி, பத்மினி, எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, முத்துராமன், தேவிகா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், மனோரமா, வி கே ராமசாமி என பலர் கௌரவ வேடத்தில் நடித்தனர். இந்த படத்தில் சிவகுமாரின் நண்பராக ஒரு சிறு வேடத்தில் விஜயகுமார் நடித்திருந்தார். கந்தன் கருணை படத்தில் முருகன் வேடத்தில் நடிக்க முக அழகு கொண்ட ஒரு இளைஞரை தேடினார் இயக்குனர் ஏபி நாகராஜன். இதையறிந்த விஜயகுமார் தன்னுடன் நாடகத்தில் நடித்த ER சகாதேவன் என்பவரிடம் சென்று ஏபி நாகராஜனிடம் சிபாரிசு செய்யுமாறு கேட்டிருக்கிறார். ER சகாதேவனின் நெருங்கிய நண்பர் இயக்குனர் ஏபி நாகராஜன். அதனால் அவர் அவரிடம் பேசி விஜயகுமாருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். மறுநாள் சாரதா ஸ்டுடியோவுக்கு மேக்கப் டெஸ்டுக்கு சென்றிருக்கிறார் விஜயகுமார். அங்கு அவருக்கு முன்பு ஏவிஎம் நிறுவனத்தின் சிபாரிசுடன் வந்திருந்த சிவகுமாருக்கு மேக்கப் டெஸ்ட் நடந்தது. அதன் பிறகு விஜயகுமாருக்கும் மேக்கப் டெஸ்ட் நடந்தது. 30 மேற்பட்டவர்களை மேக்கப் டெஸ்ட் எடுத்து முடிவில் சிவகுமாரை முருகன் வேடத்திற்கு தேர்வு செய்திருந்தார் ஏபி நாகராஜன். முருகன் வேடம் கிடைக்காததால் விஜயகுமார் ஊருக்கு திரும்பி சென்றுள்ளார். இதுவரை உன் இஷ்டத்திற்கு உன்னை விட்டேன், 6 சினிமாவுக்காக செலவு பண்ணிட்ட, ஆசைப்பட்டதுக்காக 2 நடிச்சிட்ட, அது போதும், உனக்கு திருமணம் செய்ய வேண்டும், விவசாயம் இல்ல ரைஸ் மில் ஏதாவது ஒன்றை பாத்துக்கோ அப்படின்னு அவரோட அப்பா சொல்லியிருக்கார். அப்பா சொன்னபடி விவசாயத்தை கவனித்திருக்கிறார் விஜயகுமார். 1969 முத்துக்கண்ணுவுடன் விஜயகுமாருக்கு திருமணம் நடந்தது. மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்தாலும் சினிமாவில் வெற்றி பெற முடியவில்லையே என்ற குறை விஜயகுமாருக்கு இருந்து கொண்டே இருந்தது. சென்னையில் சினிமா வாய்ப்புக்காக முயற்சி செய்த நாட்களில் விஜயகுமாருக்கு முகா முத்து நண்பராகியிருக்கிறார். அவர் நடித்த பிள்ளையோ பிள்ளை படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த போது அந்த படத்தை பார்த்த விஜயகுமாருக்கு தனது நண்பர்களில் ஒருவர் நடிகராகிவிட்ட சந்தோஷம் ஒரு பக்கம், நாமும் சென்னைக்கு போய் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே என்கிற எண்ணம் இன்னொரு பக்கம் எழுந்தது. உடனே அப்பாவிடம் சென்று சொல்லியிருக்கிறார். சினிமாவுக்கு முழுக்கு போட்டு இனி ஊரோடு செட்டில் ஆக்கி விடுவான் என்று நம்பிய அப்பா அதிர்ச்சியுடன் பார்த்திருக்கிறார். 1 மட்டும் கடைசியாக முயற்சி செய்து பார்க்கிறேன், வாய்ப்பு கிடைக்காமல் போனால் அடுத்த நாள் ஊரில் இருப்பேன், அதன் பிறகு சினிமா என்கிற வார்த்தையை கூட உங்களிடம் பேச மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலில் தங்கிய அவரது தந்தை பிறகு 1 என்கிற கண்டிஷனுடன் செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்.
மூன்றாவது முறையாக ஊரில் இருந்து சென்னைக்கு வந்த விஜயகுமார் தனியாக ஒரு அறை எடுத்து தங்கினார். நடிகை சந்திரகாந்தாவின் நாடக குழுவில் சேர்ந்து நடித்தார். நாடகம் இல்லாத நாட்களில் சினிமா வாய்ப்பு தேடினார். ஒரு நாள் சாந்தி தியேட்டர் பஸ் நிறுத்தத்தில் விஜயகுமாரை சந்தித்த கதாசிரியர் பாலமுருகன், இயக்குனர் பி மாதவன் புதுமுகங்கள் நடிப்பில் ஒரு படம் இயக்க இருக்கிறார், நீங்கள் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லி முகவரியும் கொடுத்து உதவியிருக்கிறார். மறுநாள் அந்த முகவரிக்கு விஜயகுமார் சென்ற போது அங்கு கதாசிரியர் பாலமுருகனும் இருந்துள்ளார். அவரே இயக்குனர் பி மாதவனிடம் விஜயகுமாரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மறுநாள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உடை கொடுத்து மேக்கப் போட்டு வசனம் கொடுத்து நடிக்க சொல்லி டெஸ்ட் எடுத்தார். எதிர்பார்த்த மாதிரி திரையில் இருந்ததால் விஜயகுமாருக்கு அவர்கள் எடுத்த பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கந்தன் கருணை படத்தில் முருகன் வேடத்திற்காக எந்த சிவகுமாருடன் போட்டி ஏற்பட்டதோ அதே சிவகுமாருடன் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் இரண்டு நாயகர்களில் ஒருவராக நடித்தார் விஜயகுமார். அதுவரை பட்டுக்கோட்டை சிவகுமாராக இருந்த விஜயகுமார் ஒரே படத்தில் இரண்டு சிவகுமார் இருந்தால் நன்றாக இருக்காது என்று கூறி பொண்ணுக்கு தங்க மனசு படத்தின் மூலம் விஜயகுமார் என்று அவருக்கு பெயர் வைத்தார் இயக்குனர் பி மாதவன். பஞ்சாட்சரம் சினிமாவுக்காக சிவகுமாராகி பிறகு விஜயகுமாராக மாறியது இப்படித்தான். பொண்ணுக்கு தங்க மனசு படம் 1973 ஜூன் மாதம் 2 வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடியது. இதனால் பட அதிபர்களின் பார்வை விஜயகுமார் மீது திரும்பியது. 1974 கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கரை படத்தில் நாயகியை காதலித்து பிறகு அவருடைய தங்கையை மணந்து கொள்பவராக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடித்தார். பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த படம் விஜயகுமாரின் திரைவாழ்வில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சிவகுமார் ஆகியோர் கதாநாயகனாக நடித்த பல படங்களில் முக்கிய துணை கதாபாத்திரங்களில் நடித்தார். ரஜினிகாந்துடன் சங்கர், சலீம், சைமன் போன்ற படங்களிலும், கமலஹாசனுடன் நீயா உள்ளிட்ட படங்களிலும் இணை நாயகனாக நடித்தார். அழகே உன்னை ஆதரிக்கிறேன், பகலில் ஓர் இரவு உள்ளிட்ட படங்களில் முதன்மை கதாநாயகனாக நடித்தார். அப்போது முன்னணி நட்சத்திர நடிகராக வளர்ந்து வந்த அனைவருடைய படங்களிலும் துணை கதாபாத்திரங்களிலும் வில்லனாகவும் நடித்தார். 1988 மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் விஜயகுமாரின் திரை வாழ்க்கையில் அடுத்த முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த படத்தில் பிரபு, கார்த்திக் இருவரும் நாயகர்களாக நடித்திருந்தாலும் கதையின் மைய கதாபாத்திரம் அவர்கள் இருவரின் தந்தையாக நடித்த விஜயகுமாருடையதுதான். இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குடும்பங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாமல் அதே நேரம் அவர்களுக்கிடையிலான இணக்கத்தையும் ஏற்படுத்த முடியாமல் தவிக்கும் மனிதராக மிக இயல்பாக நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரம் மூலம் அனைவரின் பாராட்டையும் பெற்றார். அக்னி நட்சத்திரம் படத்தின் வெற்றி மரியாதைக்குரிய துணை கதாபாத்திரங்களிலும் பெரும்பாலும் நாயகன் அல்லது நாயகியின் தந்தையாக பல படங்களில் விஜயகுமார் நடிப்பதற்கான தொடக்கமாக அமைந்தது. மணிரத்னம் கதை திரைக்கதை எழுதி தயாரித்த சத்ரியன் படத்தில் நாயகன் விஜயகாந்தின் வளர்ப்பு தந்தை மற்றும் வழிகாட்டியாக காவல்துறை உயரதிகாரியாக அனைவரையும் ஈர்த்தார். பாரதிராஜா இயக்கத்தில் 1993 வெளியான கிழக்கு சீமையிலே படத்தில் தங்கை மீது உயிரையே வைத்திருக்கும் பாசக்கார அண்ணனாக முதன்மை கதாபாத்திரத்தில் வெகு சிறப்பாக நடித்திருந்தார். அந்த படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறப்பு விருதையும் பெற்றிருந்தார். 1994 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான நாட்டாமை படத்தில் நீதியையும் நியாயத்தையும் உயிருக்கு இணையாக மதிக்கும் நாட்டாமையாக நாயகன் சரத்குமாரின் தந்தையாக விஜயகுமார் நடித்திருந்தார். அவருக்கான அந்த அரை மணி நேர காட்சிகளே படத்தின் சிறந்த பகுதி என்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரமும் அதில் விஜயகுமாரின் பொருத்தமான நடிப்பும் அமைந்திருந்தன. 1996 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான அந்திமந்தாரை படத்தில் நடித்ததற்காக 2 தமிழக அரசின் சிறப்பு விருதை வென்றார். அதேபோல் 1998 அதே ரவிக்குமார் சரத்குமார் கூட்டணியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நட்புக்காக படத்திலும் நாயகனுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். 1990 ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என முன்னணி கதாநாயகர்கள் பலருடன் பல படங்களில் அண்ணனாக, அப்பாவாக, மாமனாராக, உயரதிகாரியாக நடித்தார் விஜயகுமார். 2000 பிற்பகுதியில் தந்தை வேடங்களுடன் தாத்தா வேடங்களிலும் நடிக்க தொடங்கினார்.
முதலமைச்சர், அமைச்சர், சமூகத்தில் மரியாதைக்குரிய அந்தஸ்தில் இருக்கும் பிரமுகர் போன்ற கண்ணியமான வேடங்களில் அதிகமாக நடிக்கத் தொடங்கினார். இப்போது வரை இது போன்ற துணை கதாபாத்திரங்களில் நடித்தபடி தன் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் விஜயகுமார். விஜயகுமாரின் நடிப்பை பல படங்களில் பார்த்த எம்ஜிஆர் இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் நடித்த போது அந்த படத்தில் தனது தங்கை கணவர் வேடத்தில் விஜயகுமாரை நடிக்க வைக்குமாறு கூறியிருக்கிறார். அந்த படம் மூலம் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்த விஜயகுமார் அதற்கு பிறகு எம்ஜிஆரின் தொண்டனாக மாறி போனார். சிவாஜி நடித்த தீபம் உட்பட பல படங்களில் அவருடன் நடித்த விஜயகுமார் 1980 பட வாய்ப்புகள் குறைவாக இருந்த போது சிவாஜி நடிப்பில் நெஞ்சங்கள் என்கிற படத்தை தயாரித்தார். சிவாஜி நடித்த கல்தூன், லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற படங்களை இயக்கிய நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அந்த படத்தை இயக்கினார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நிதி பிரச்சனையால் நின்ற போது அதை அறிந்த அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் விஜயகுமாரை அழைத்து பேசி அவருக்கு உதவியிருக்கிறார். அடுத்து ரஜினி நடிப்பில் மகேந்திரன் இயக்கத்தில் கை கொடுக்கும் கை என்ற படத்தையும் தயாரித்தார். இந்த படமும் தோல்வியை சந்தித்தது. இதனால் பட தயாரிப்பை மட்டுமல்ல நடிப்பையும் நிறுத்திவிட்டு இரு குடும்பத்தினரையும் அழைத்துக் கொண்டு அமெரிக்கா சென்றார். அங்கு ரெஸ்டாரண்ட் நடத்தினார். 2 கழித்து மீண்டும் சென்னைக்கு வந்து நடிப்பை தொடர்ந்தார் விஜயகுமார். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாள மொழிகளிலும் பல படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விஜயகுமார் தங்கம், வம்சம், நந்தினி, ராசாத்தி போன்ற சில சின்னத்திரை தொடர்களிலும் நடித்திருக்கிறார். 700 மேற்பட்ட படங்கள், 50 மேலான திரைப்பயணம் என்று சாதனை படைத்திருக்கும் விஜயகுமாரை பாராட்டி எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்துள்ளது. விஜயகுமாருடன் நடித்த நடிகர் நடிகைகள் பலர் இவரை நடிகர் சங்கத்தில் பொறுப்புக்கு வருமாறு உசுப்பிவிடவே பல வருடங்கள் தலைமையில் இருந்த ராதா ரவியை எதிர்த்து நடிகர் சங்கத்தில் போர்க்குரல் எழுப்பினார் விஜயகுமார். ராதா ரவி குழு, விஜயகுமார் குழு என்று இரு குழுவாக இருந்த நடிகர்கள் குழுவை நடிகர் விஜயகாந்த் தலையிட்டு சமாதானப்படுத்தினார். பிறகு விஜயகாந்த் நடிகர் சங்கத்தின் தலைவராக தேர்வான போது விஜயகுமார் சங்கத்தின் துணைத் தலைவர் பொறுப்புக்கு வந்தார். சினிமாவில் பிஸியாக நடிக்க தொடங்கிய பிறகு சொந்த ஊரில் இருந்து மனைவி முத்துக்கண்ணுவை அழைத்து வந்து விட்டார் விஜயகுமார். ஊரில் இருக்கும் போதே 1970 மகள் கவிதா, 1973 அடுத்த மகள் அனிதா பிறந்தார். சென்னை வந்த பிறகு 1976 மகன் அருண்குமார் பிறந்தார். மகன் பிறந்த ஆண்டில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் உன்னிடம் மயங்குகிறேன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் விஜயகுமார். அந்த படத்தில் கதாநாயகியாக தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த நடிகை மஞ்சுளாவிடம் மயங்கினார் விஜயகுமார். மஞ்சுளாவின் கொள்ளுத்தாத்தா சார் டிபி முத்துசாமி ஐயர் சென்னை ஐகோர்ட்டின் முதல் நீதிபதியாக பணியாற்றியவர். அதை நினைவுபடுத்தும் வகையில் சென்னை ஐகோர்ட்டில் அவருக்கு மார்பளவு சிலை வைத்து மரியாதை செய்திருக்கிறார்கள். மஞ்சுளாவின் தாத்தா சர் டி ஏகாம்பரம் ஐயர் தமிழ்நாட்டின் முதல் வருமான வரி ஆணையராக இருந்தவர். அப்பா பாணிராவ் ரயில்வேயில் ஐஜியாக இருந்தவர். குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்த பிறகு விஜயகுமாரை எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்ட மஞ்சுளா திருமணத்திற்கு பிறகு படிப்படியாக நடிப்பதை குறைத்துக் கொண்டார். விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிகளுக்கு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி என்ற 3 மகள்கள் உள்ளனர். விஜயகுமாரின் மூத்த மகள் கவிதா பி வாசு இயக்கிய கூலி படத்தில் சரத்குமாருக்கு தங்கையாக நடித்திருக்கிறார். அதன் பிறகு கருத்தம்மா படத்தில் மகேஸ்வரி நடித்த வேடத்தில் நடிக்க கவிதாவையும், ராஜஸ்ரீ வேடத்தில் 2 மகள் அனிதாவையும் அழைத்திருக்கிறார் இயக்குனர் பாரதி ராஜா. ஆனால் தாத்தா ரங்கசாமி டாக்டருக்கு படிக்க வேண்டும், நடிக்க வேண்டாம் என்று கூறியதால் அனிதா டாக்டருக்கு படிக்க நடிப்பை மறுத்துவிட்டார். இதனால் கவிதாவும் நடிக்கவில்லை. மூத்த மகள் கவிதா திருமணமாகி கணவர் ரவிசங்கருடன் அமெரிக்காவில் இருக்கிறார். 2 மகள் டாக்டர் அனிதாவின் கணவர் கோகுலகிருஷ்ணாவுடன் துபாயில் இருக்கிறார். லயோலா கல்லூரியில் பிகாம் 2 படித்த போது அன்பாலையா பிரபாகரன் தயாரிப்பில் சுந்தசி இயக்கத்தில் முறை மாப்பிளை என்கிற படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு மகன் அருண்குமாருக்கு வந்தது. அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் நடித்தவர் டாக்டர் NS மோகன் என்பவரின் மகள் ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பூர்வி, அர்ணாவ், விஜய் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இதில் அர்ணாவ் விஜய் சூர்யா தயாரிப்பில் சரோ சண்முகம் இயக்கும் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருக்கிறார். இவர் மூலம் விஜயகுமாரின் குடும்பத்தில் இருந்து 3 தலைமுறையும் கலை உலகிற்குள் வந்துள்ளது. 1980 அக்டோபர் 5 பிறந்த 3 மகள் வனிதா 1995 விஜய் நடித்த சந்திரலேகா படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார்.
அதன் பிறகு மாணிக்கம் உள்பட பல படங்களில் நடித்தவர். சின்னத்திரை பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கு பெற்றார். இவர் நடிகர் ஆகாஷ் என்பவரை 2000 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு விஜய் ஸ்ரீஹரி என்ற மகனும் ஜோவிகா என்ற மகளும் உள்ளனர். இரண்டாவதாக ராஜன் ஆனந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜெயந்திகா என்ற ஒரு மகள் உள்ளார். அதன் பிறகு பீட்டர் பவுல் என்பவரை திருமணம் செய்து அவரையும் பிரிந்து விட்டார். 1983 ஜனவரி 10 பிறந்த 4வது மகள் பிரீதா சூர்யா நடித்த சந்திப்போமா படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி பொண்ணு வீட்டுக்காரன், படையப்பா, புன்னகை தேசம் உட்பட பல படங்களில் நடித்தவர் இயக்குனர் அரியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஸ்ரீராம் என்ற மகன் இருக்கிறார். 1986 அக்டோபர் 29 பிறந்தவர் 5வது மகள் ஸ்ரீதேவி. இந்த தம்பதியருக்கு 3 மகன்கள் இருக்கின்றனர். 1986 அக்டோபர் 29 பிறந்தவர் 5வது மகள் ஸ்ரீதேவி. இவர் குழந்தை நட்சத்திரமாக 1992 ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் அறிமுகமானார். அதற்கு பிறகு 5 மேற்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் கதிர் இயக்கிய காதல் வைரஸ் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். அதன் பிறகு பிரியமான தோழி, தித்திக்குதே, தேவதையை கண்டேன் என தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களிலும் நடித்தவர் 2009 ஜூன் 18 ராகுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தந்தையை போல மகன் அருண்குமார் நடிப்பு தொழிலையே தேர்வு செய்து நடித்து வருகிறார். விஜயகுமாரின் தந்தை ரங்கசாமி 95 அவரது அம்மா 90 காலமானார்கள். இப்போது 80 விஜயகுமாருக்கு முத்துக்கண்ணு, மஞ்சுளா என 2 மனைவிகள், இவருக்கு அருண் விஜய் என்ற மகனும், 5 மகள்களும், 14 பேர குழந்தைகள், ஒரு கொள்ளு பேத்தியும் உள்ளனர். மூத்த மகள் கவிதாவின் மகளை அருண் விஜயின் மைத்துனருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர். இதில் 2வது மனைவி மஞ்சுளா 2013 காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. வனிதா விஜயகுமார் மட்டும் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரிடமும் இருந்து பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவரது குடும்பத்தினர் இவரை பற்றி பேசுவதும் இல்லை, இவர் குறித்து கேள்வி கேட்டால் கூட அதை தவிர்த்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். விஜயகுமார் குடும்பத்தில் இருந்து நடிகையாக வராத ஒரே ஒருவர் அனிதா தான். விஜயகுமாரின் பேத்தியும் நடிகர் அருண் விஜயின் அக்கா அனிதாவின் மகளுமான தியாவின் திருமணம் தற்போது மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. அதில் வனிதாவை தவிர மற்ற அனைவரும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள நாட்டுச்சாலை என்ற கிராமத்தில் பிறந்த விஜயகுமாருக்கு அங்கு சொந்தமாக வீடு ஒன்று இருக்கிறது. முதலில் இந்த வீடு பழமையாக இருந்தது. அதை புதுப்பித்து விஜயகுமார் அழகாக கட்டியிருக்கிறார். இந்த வீட்டில் மொத்த குடும்பமும் தங்கி செல்லும் வகையில் இவர் வீடு கட்டியிருக்கிறார். இந்த வகையில் 10 பெட்ரூம் இருக்கிறதாம் அந்த வீட்டில். மேலும் இந்த பிரம்மாண்ட வீட்டினுடைய நுழைவு வாயிலில் விஜயகுமாரின் முதல் மனைவி மற்றும் 2வது மனைவியின் சிலை அமைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார் தன்னுடைய தாய் தந்தைக்குமே சிலை வைத்திருக்கிறார். அதோடு நடிகர் அருண் விஜய் தன்னுடைய ஒவ்வொரு படத்தின் ரிலீஸின் போதும் தன்னுடைய தாத்தா பாட்டியின் சிலை முன்பு பேனர் வைத்து வணங்கிவிட்டுத்தான் செல்வாராம்.